திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மதுக்கடை திறப்புக்கு எதிராக ஒரு கருப்பு பேச்சு அணியும் போராட்டத்தை நாளைக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டமானது மக்களிடத்திலே ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்விகளை உடன்பிறப்பு கிட்ட வந்து அடுக்கடுக்காக வச்சிட்டு இருக்காங்க. ஆனா உடன்பிறப்புகள் பதில் சொல்ல முடியாது, அப்படியே திணறிட்டே இருக்காங்க. எடப்பாடியை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுக்கடை எதற்காக நீங்கள் திறக்கின்றீர்கள் என்று கேட்கறீங்களே, இந்த கேள்விக்கான பதில உங்க அப்பா கிட்டத்தட்ட 1971 சொல்லிட்டு போயிருக்காது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க. அது என்ன பதில் அப்புறம் பார்க்கலாம். ஏன் வந்து திமுக அறிவித்திருக்கின்ற போராட்டத்தை நெட்டிசன்களால் வந்து வருத்தெடுக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா வந்து பணியில டாக்டர்களும் நர்ஸும் தன்னலம் கருதாமல் சேவையாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவங்களுடைய சேவைகளை அங்கீகரிக்கும் விதமாக, அவங்க சேவைகளை பாராட்டும் விதமாக நாம் எல்லாம் கைத்தட்டினோம், பூச்சொறிதல் பண்ணோம், விலக்கேற்றினோம். அது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஊக்குவிப்பாக இருக்கும், புரியுதா இல்லைங்களா? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, கைத்தட்டினா கொரோனா போயிடுமா, விலக்கேத்துனா கொரோனா போயிடுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நெட்டிசன் எல்லாம் கேட்கறாங்க கேட்டீங்கன்னா, கருப்பு பேட்ச் அணிந்தா எடப்பாடி ஆட்சி கலைஞ்சிடுமா, கருப்பு பேட்ச் அணிந்தா சாராய கடையை மூடிடுவாங்களா, மீண்டும் திறக்க மாட்டாங்களா, இதெல்லாம் ஒரு சப்பகட்டு தானே. நீங்க சரியானவர்களா இருந்தா என்ன பண்ணணும், எங்க கட்சியில் இருக்கிறவங்க, எங்க கட்சியில் இருக்குங்க, கூட்டணி கட்சியில் இருக்குங்க, யாராவது எடப்பாடி திறக்கிற கடையில போய் நீங்க சாராயம் குடிச்சீங்கன்னா எங்க கட்சியில வச்சிருக்க மாட்டோம், கட்சி விட்டு நீக்கும். ஏனென்றால் கொரோனா பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து கிடக்கின்ற மக்களுக்கு எடப்பாடி அவர்களே வந்து கடையை தந்து துரோகம் பண்றாரு, அதுல நீங்க போய் குடிச்சு காசை கரியாக்குறீங்க, நீங்க குடிக்கிற காசை கொரோனா பாதிப்பில் இருக்கிற மக்களுக்கு செலவழிக்கலாமே, அப்படி செலவழிக்காத என்னுடைய கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் நான் கட்சி விட்டு நீக்குவேன், இதுதான் தர்மம் நீதி, நான் அப்புறம் முன்னெடுக்கிற போராட்டத்துக்கு அப்புறம் எப்படி வலு சேர்க்க முடியும், ஒரு பக்கம் நான் கருப்பு பேட்ச் அடைந்து கடையை திறக்க கூடாது என்று சொல்லிட்டு இருப்பேன், என் தொண்டர்கள்லாம் போய் வரிசையில் நின்று சாராயம் வாங்கி குடிச்சிட்டு இருப்பானா, அப்ப எவ்வளவு பெரிய துரோகமா இருக்கும், அப்ப தலைமைக்கு நீங்க மதிக்கலையா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கொதித்து எழுந்து, என்னது கொதித்து எழுந்து, குடிக்கிற எல்லா தொண்டர்களும் கட்சி விட்டு நீக்கணும் ஒண்ணு, அப்படி இல்லைன்னா அவங்க கட்சிக்காரங்கள் நடத்துகின்ற மது தொழிற்சாலையை மூடணும், அப்படி மூடனா விவசாயிகளுக்கு நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏரி நீர் பாதிக்கப்படும், ஆற்று நீர் பாதிக்கப்படாமல் அப்படியே பாதுகாக்கப்படும், அதோட போச்சுன்னா குளத்து நீர் அப்புறம் வாய்க்கால் நீர் அப்புறம் நிலத்தடி நீர் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு போவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த நீரெல்லாம் எடுத்து பீரோ பிராந்தியோ தயாரிச்சு தான் சாராய கடைகளுக்கு போயிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எங்க கட்சிக்காரங்கள் நடத்துகின்ற அதே மாதிரி தினகரன் நடத்துகின்ற இந்த மது தொழிற்சாலையில் இருந்து இந்த மாதிரி கொரோனா பாதிப்பின் பாதிப்பில் மக்கள் இருக்கின்ற போது பொறுப்பை உணராமல் மதுக்கடை திறக்கின்ற எடப்பாடி உடைய சாராய கடைக்கு நாங்கெல்லாம் அனுப்ப மாட்டோம், அங்கு அனுப்பி காசு பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானமாவது தளபதி அவர்கள் முன்னிறுத்தணும், புரியுதா? எதையுமே முன்னிறுத்தாம வெறும் கருப்பு பேட்ச் அணிவதற்கு காரணம் என்ன, எங்களுக்கு ஆதரவா எம்மா பேர் தான் இருக்கிறாங்க பார்க்கலாம், மது குடிக்க கூடாது என்பதற்காக எவ்வளவு பேர் தான் ஆதரவா இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிற மாதிரி ஒரு கருப்பு பேட்ச் அணிஞ்சு நீ ஒரு போராட்டம் அறிவிப்பது எந்த விதத்துல நியாயம், நியாயமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம வெறும் விளம்பரத்துக்காக ஒரு போராட்டமோ என்று அச்சப்படுகின்ற அளவுக்கு கருப்பு பேட்ச் அணிவிங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அது நியாயமானது இல்ல. ரெண்டாவது, எடப்பாடி அவர்கள் இப்ப மதுக்கடை திறக்கின்ற பொழுது ஏன் மதுக்கடையை திறக்கின்றீர்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் கேட்கின்ற பொழுது, ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க தந்தையாரே 1971 எடப்பாடிக்கு ஆதரவா ஒரு பதில் சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான்கு பக்கம் தீ பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்ற போது நடுவில் நான் மட்டும் கற்பூரத்தை வைத்திருந்தால் எப்படி, அதனால இப்போ தமிழகம் சுற்றி இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் மதுக்கடை திறந்து விலையை ஏற்றி விற்று, புரியுதா, எல்லாருக்கும் மது சேவை செய்து கொண்டிருக்கின்ற போது நாம மட்டும் கை கட்டி வச்சிருந்தா எந்த விதத்தில் நியாயம், சுற்றி இருக்கின்ற மாநிலங்கள் அத்தனையிலும் மதுக்கடையை அரசே வச்சு நடத்தாம தனியார் கடை இருக்கு, அப்போ தனியார் கடையே திறந்திருக்கின்ற இந்த தருணத்தில் அரசு நடத்துகின்ற மதுக்கடையானது திறந்தால் அரசுக்கு வருமானம் வரும், அந்த வருமானம் மக்களுக்கு தான் சேவையாற்றத்துக்கு போகும், புரியுதா? அதை விட்டுட்டு சுத்தி மதுக்கடையை திறந்து நம்ம ஆளுங்கள் எல்லாம் அங்க போய் குடிச்சு காசும் கரியாக்குவாங்க, கொரோனாவும் கொண்டு வந்து தீர்ப்பாங்க, அதெல்லாம் வேணாம் என்பதற்காகத்தான் மிக மிக முக்கியமாக அரசு என்ன சொல்லிருக்கீங்கன்னா, எங்கெல்லாம் ஊரடங்கு தளர்வு இருக்கிறதோ அங்க மட்டும்தான்பா நாங்க வந்து மதுக்கடையை திறக்கிறோம், அதை தாண்டி நாங்க திறக்கல, அதுவும் குறிப்பிட்ட நேர இடைவெளிக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துதான் திறக்கிறோம், அதுவும் மதுக்கடைக்கு இந்த கர்நாடகாவில அந்த கேரளாவில அந்த ஆந்திராவில அந்த தெலுங்கானாவில இந்த மாதிரி எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாம கும்பலா வந்து சூழ்ந்துகிட்டு மது வாங்குற மாதிரி இல்லாம எல்லா குடை கொண்டு வந்தால்தான், சமூக இடைவெளி இருந்தால் மட்டும்தான்
பாதுகாப்புடன் வந்தாதான் மது கொடுக்கப்படும் என்று சொல்வதும், இங்க பாருக்கு அனுமதி கிடையாது, மது வாங்கினீங்கன்னா நீங்க வீட்டுலதான் போய் குடிக்கணும், பலவிதமான கட்டுப்பாடுகளுடன் தான் நாங்க மதுக்கடையே திறக்கிறோம். இவ்வளவு கட்டுப்பாடுகள் கூட திறக்கிற எந்த மாநில அரசும் நாங்க தான் திறக்கிறோம். தரப்பது என்பது நம்ம மக்களுடைய பாதுகாப்புக்குத்தான். நம்ம மக்கள் குடிகாரர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த சேவையும் வழங்கணும் என்ற நோக்கில் எடப்பாடி வழங்குறாரா என்னவோ எனக்கு தெரியல. இருந்தாலும் இது நல்லது.